ஸோ அனுமந்தபுரத்தில் புதஞ்சிருக்கிற நந்திவர்மனோட வரலாறையும் அனுமந்தீஸ்வரர் கோயில் உள்ள ரகசியத்தையும் வெளியில் கொண்டு வர போகிற இந்த மிஷனில் ஏன் கூட ஒர்க் பண்ண போகிற என்னோட டீம்மேட்ஸ் இலக்கியா, கமல், மது, சுபி, பாசு அண்ட் சந்தோஷ். சாமி கிட்ட என் வீடு நல்லா இருக்கணும்னு கேட்குற யாரும் அந்த சாமி இருக்கிற கோயில் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறதில்ல. அந்த கோபுரத்தை பார்த்தீங்களா, செடி கொடியெல்லாம் வளர்ந்து கிடக்கு. அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மண்டபம். இது கிடக்கிற நிலைமையை பார்த்தீங்களா. இலக்கியா, இங்கே பார், இந்த தூணில் இருக்க சிற்பங்கள்லாம் உடைஞ்சிருக்கு. அது ஏன்னு தெரியுமா? அந்த காலத்தில் முகலாயர்கள் இந்த பக்கம் போர் செய்ய வந்தப்போ இதெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. நாட்டை பிடிக்க வந்தவன் நிலங்களை மட்டும்தானே ஆக்கிரமிக்கணும், ஏன் பல்லவர்களோட சிற்பங்களை சேதப்படுத்தணும்? ஒருத்தனோட வரலாறு அழிக்கணும்னா மொதல் அடையாளத்தை அழிக்கணும். எக்ஸாக்ட்லி, சரியா சொல். அங்கே பாருங்க, இந்த தூண்களில் பாதிக்கு மேலே பாண்டிச்சேரி பீச்சில் இருக்கு. ஒரு மரியாதையும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அது எப்படி அங்கே வந்ததுன்னு அங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. இப்படி தான் நம்ம தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார் வணக்கம் சார். பண்ணிக்கிட்டு சொல்லுங்க சார். செத்தது யாருன்னு விசாரிச்சிங்களா சார்? வெளியூர்காரன் போலங்க சார். இந்த ஏரியாக்காரங்க யாருக்குமே அவன் அடையாளம் தெரியல சார். ஃபாரன்சிக் சொல்லியாச்சா? ஆ, சொல்லியாச்சு சார். சார், சூசைடா இருக்குமோனு சந்தேகமா இருக்கு சார். எத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சார்? சார், இது கொலைதான். அது எப்படி சார்? டெட் பாடியை பார்த்தோம்னா கொலைதான் அவ்வளவு உறுதியா சொன்னீங்க? எல்லாரும் அப்சர்வேஷன் தான். ஒரு நாள் முடி வரைக்கும் டெட் பாடி கவர் பண்ற அளவுக்கு ஏரியில ஃபுல்லா தண்ணி இருந்த அடையாளம் இருக்கு. ஆனா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்த அன்னைக்கு தண்ணி எல்லாம் உள்வாங்கி இருந்தது, கரெக்டா? ஆமா சார். இதே அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா கை கால் நகை எல்லாம் பிதுங்கி இருக்கும், பாடியில தண்ணி ஃபுல்லா உள்ள போய் பாடி பல்ஜா இருக்கும். அவன் மோத்தனால உத்து பார்க்கும்போது தாடை வீங்கி இருந்தது, ஃப்ராக்சர் ஆனாதான் அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டா கொலை பண்ணிட்டு ஏரியில தண்ணி இருக்கும்போது பாடியை உள்ள போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா கொண்டாடினாயா? எல்லாருக்கும் வணக்கம். செஞ்சி பாடலீஸ்வரர் கோயில் வரையும் போயிருந்தேன், தவிர்க்க முடியல, நேரத்துக்கு வர முடியல, தாமதமாயிருச்சு. தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மண்ணெல்லாம் பொண்ணாச்சு, அலங்கோலமா இருந்த ஆத்தாசெல்லாம் அலங்காரமாச்சு. காத்து இருக்கிறதுல தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? எங்களை மாதிரி ஆளுக்கு இன்னும் பொண்ணாரு சித்திரத்தில நடத்துறதுக்கு ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. வர வேண்டியவங்களை வந்துட்டாங்க. நல்லதை பேசி முடிஞ்ச. நீ பேசு பேசு, திருவிழா வரைக்கும் உன் காட்டுல மழை இல்ல, நீ பேசு பேசு. எப்பயும் போல அம்மன் அலங்கார செலவு என்னோடதுதான். சவுண்ட் சர்வீஸ் வான வேடிக்கை என் செலவு. கரகாட்டம் கலை நிகழ்ச்சி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஊர்ல வசூல் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பணம் எல்லாம் என்கிட்ட குத்துருங்க. மருந்து துறையா? ஹலோ, சொல்லுங்க சார். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆட்கள் நாளைக்கு உங்க ஊருக்கு வர்றாங்க. வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம் சார். பிஓ தான் இப்ப போன் பண்ணாரு. நம்ம ஊர் மலை பக்கம் தோன்றதுக்கு மறுபடியும் அந்த சென்னை ஆளுக்கா வர்றாங்களாம். வரட்டும், அது தோன்றட்டும். அப்பதான் என்ன பிரச்சனை நடக்குது எல்லாருக்கும் தெரியும். எப்ப பாரு ஏடிக்கு போடியா பேசிட்டு இருக்கா? என்ன ஏடிக்கு போடியா பேசிட்டு இருக்கோம்? இருக்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுல போய் பாத்துக்கிறோம். உடம்பு சரியில்லைனா கூட காலையில எழுந்திரிச்சுதான் ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். பல தலைமுறையா அங்க நிலாவை பார்த்து ரொம்ப வருஷமாச்சியா? என்ன சரோஜா, உன் பையன் என்ன பேசுறான்? தலைமுறை தலைமுறையா இருக்கிற பழக்க உலகத்தை மாத்த பாக்குறானா? பெரிய சாயம் பையன் யார் பேச்சையும் கேட்காம மலைப்பக்கம் போனான்ல, என்ன நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும்ல. என்பா
பெரியவங்கிட்ட கூட கூட பேசாதடா. பேசமா வா வீட்டுக்கு. மா சுமாருமா, இப்படி பேசி பேசி தான் வாயாடுச்சு. மத்தவன் பேச்சும் கேட்க மாட்டேது, மத்தவன் பேச்சும் கேட்க மாட்டேதுங்க. என்ன பண்ணலாம்? இப்ப மறுபடியும் வந்து நிக்கிறீங்க, பேசாம போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. சார், ஊருக்கு வெளியில ரிசர்ச் பண்ண போறோம், இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரசாங்கம் கிராமத்துக்கு நல்லது செய்ய வந்தது தடுத்தா என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? நம்ம ஊருக்கு ஏற்கனவே ஒன்னு ரெண்டு பஸ் தான் வந்து போயிட்டு இருக்குது. இதுல தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் இன்னைக்கு தடை பண்ணீங்கன்னா அதுவும் நாளைக்கு தடைப்படும். அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன அரசாங்கம்? பெரிய அரசாங்கம். நாங்க ஓட்டு போடாம முளைச்சிருச்சு அந்த அரசாங்கம். இப்பதான் கரெக்டா பேசுங்க. நீங்க பிரசிடண்ட், நீங்களே இப்படி பேசலாமா? வேற எப்படி பேசுறது? ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை, எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட மனு கொடுத்தாச்சு. அப்பெல்லாம் உங்க அரசாங்கம் வந்து ஒண்ணும் கேக்கல. இப்ப என்ன ஊருக்குள்ள குழி தோண்ட போறேன்னு வந்து நிக்கிறீங்க? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வரத்தவல. போங்கயா. ஊர்ல வரலாற்று சூடெல்லாம் கிடைச்சா அது உங்களுக்கு தாயா பெருமை. சார், இங்க வாழவே வழி இல்லாம இருக்கான். எப்பவோ புதஞ்சு போனத தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெருமையா சார்? கம்முன்னு இருங்க சார். இருங்கப்பா இருங்கப்பா. சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க சொல்ற தண்ணி வசதி, பஸ் வசதி, கரண்ட் வசதி இதெல்லாம் அனுபவிக்க நாங்க உயிரோட இருக்கணும்ல. எங்க பிரச்சனை எங்களுக்கு தான் சார் தெரியும். சொல்லிட்டு நீங்க போவீங்க சார். பிள்ளை இழந்த வர்க்கத்தை உள்ள வேதனையும் வலியும் தெரியும். நீங்க சாகிறத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத பத்தி பேசுறேன். ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை தடவைங்க சொல்றது? இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றது நல்லா கேட்டுங்க. சரி, ஊருக்கு இப்பதான் கரண்ட் வந்திருக்கு. ஒன்னு ரெண்டு பையன் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதையும் கெட்டுருவானுங்க போல. ஆமா, ரேஷன் கார்டு என்னடி பண்றது? குடும்ப தலைவிக்கு வேற 1000 ரூபாய் தராங்களாமே. அட ஆமாண்டி, பொம்பளைங்களுக்கு போற பஸ்ல டிக்கெட் கிடைக்காதா? இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா இந்த மாசம் பென்ஷன் வருமா வராதான்னு தெரியலையே. தெரியலையம்மா. சரிங்க. சரி சார், அவங்க வந்த வேலையை பார்க்கட்டும். ஆனா ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. வேலை பார்க்கற யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது. சாயந்தரம் 5 மணிக்கு மேல யாரும் வேலை பார்க்கக்கூடாது. அப்புறம் என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் சார். 5 மணிக்கு மேல அங்கே எனக்கு என்ன வேலை? ஓகே சொல்லுங்க. சரி, எல்லாரும் கிளம்புங்க. இதெல்லாம் எடுப்பா, கிளியர் பண்ணுப்பா. எல்லாம் கிளம்புங்க. போங்க போங்க போங்கப்பா. ஏண்டா இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஊருக்கு, இப்போ நம்ம அவசியம் வரணுமா? இதுக்கு சென்னை பக்கத்தில் எங்கேயோ தோண்டி இருந்திருக்கலாம். டே, சென்னை பக்கம் தோண்டி இருந்தா கோயில் கிடைச்சிருக்காது, குப்பை தான் கிடைச்சிருக்கும். வருஷம் பல ஆகி போச்சு, இன்னும் மாறாம இருக்காங்க. என்ன சார் பண்றது? படிப்பறிவு இல்லாத ஜனங்க பேய் பிசாசரின்னு நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் வேலை பார்க்காம நம்மளையும் வேலை பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க நேரடியா இன்னைக்கு காண்டக்ட் பண்ணுங்க. தனியா எதுவும் நீங்க டீல் பண்ணாதீங்க. தேங்க் யூ சார். கட்டாயம் சார். சார், எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்? அப்படியே ரிசர்ச் பிளேஸ் பாத்துடுவோமே. ஓகே ஓகே சார்.